133வது பிறந்த நாள் விழா, மே தின பொதுக்கூட்டம். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி பார்த்திபன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் ராமமூர்த்தி அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற தோழர்கள் மரியாதைக்குரிய பரசுராமன் அவர்களே, ரஷீத்கான் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்திலே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் தாமு இனியவன் அவர்களே, மரியாதைக்குரிய நகர செயலாளர் தம்பி இனிய தமிழன் அவர்களே, இந்த நிகழ்விலே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சீர்காழி சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் மு பன்னீர்செல்வம் அவர்களே, புதுவை மாநில தலைவர் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மரியாதைக்குரிய தோழர் வீர மோகன் அவர்களே, டெல்டா மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பெரியார் செல்வம் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய வெண்மணி அழகன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட இயக்கத்துடைய மூத்த தலைவர்களில் ஒருவர், தொடர்ச்சியாக திராவிட கருத்தியலை மட்டுமல்ல விடுதலை புலிகளுடைய ஆதரவு கருத்தியலை மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கையை இந்த சமூகத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் காமராஜ் அவர்களே, மு ஸ்டாலின் அவர்களே, மாவட்ட செய்தித் தொடர்பாளர் தேவா அவர்களே, தம்பி இனிய தமிழன் அவர்களே, ரஞ்சித் அவர்களே, கொள்ளிடம் ஒன்றிய அமைப்பாளர் பே காமராஜ் அவர்களே, தென்னங்குடி சங்கர் அவர்களே, குமார் அவர்களே, ஆசை தம்பி அவர்களே, உலக கனிவண்ணன் அவர்களே, மாறன் அவர்களே, செந்தில் அவர்களே, மகளிரணியினுடைய செயலாளர் ஞானவல்லி அவர்களே, இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்திருக்கின்ற தம்பி பார்த்திபன் அவர்களே, மோசஸ் வளவன் அவர்களே, பாலாஜி அவர்களே, இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்திருக்கின்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த தோழர்களே, முன்னணி தலைவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த தோழர்களே, எனக்கு பின்னால் இந்த நிகழ்விலே மீண்டும் தன்னுடைய கலை நிகழ்ச்சியை அரங்கேற்றவிருக்கின்ற இந்த பகுதி மக்களை உசுப்பேத்த வருகின்ற மரியாதைக்குரிய தோழர் கோவன் தலைமையிலான இசைக்குழுவைச் சேர்ந்த தோழர்களே, நிறைவாக நன்றியுரையாற்றிருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய சீர்காழி நகர தலைவர் மரியாதைக்குரிய தோழர் இரா மனோஜ் அவர்களே, இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற வியாபார பெருங்குடி மக்களே, தோழர்களே, சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை ஒருங்கிணைத்திருக்கின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் என்பது ஏப்ரல் 14. ஆனால் அன்றைக்கு எல்லோருமே நாம் தேர்தல் வேலையிலே இருந்தோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கூட ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 14 அன்று விருதுகள் வழங்கும் விழா நடத்துவோம். இந்த ஆண்டு அது மே 25க்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதை தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மாதம் முழுக்க, மே மாதம் முழுக்க ஆங்காங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, அம்பேத்கர் இயக்கங்கள் மட்டுமல்ல, எல்லோரும் ஒன்றிணைந்து அவரவர்கள் அவரவர்களுடைய வலிமைக்கு ஏற்றவாறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையிலே தந்தை பெரியார் திராவிடர் கழகம் தொடர்ச்சியாக, இன்றைக்கு மட்டுமல்ல, தொடர்ச்சியாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் விழாவை ஏதோ ஒரு ஊரிலே, ஏதோ ஒரு மாவட்டத்திலே நடத்துவார்கள். அந்த வகையிலே சீர்காழி நகரத்திலே இன்றைக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்து உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, அம்பேத்கர் இயக்கங்கள் மட்டும்தான் தந்தை பெரியார் அவர்களை
வழிபட வேண்டும் அல்லது அவர்களுக்கு புகழ் மாலை சூட்ட வேண்டும், அந்த பிறந்தநாள் விழாவை நடத்த வேண்டும் என்று ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதை உடைத்துவிட்டு எல்லோரும் இந்த தலைவரை, மகத்தான தலைவரை, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற அடையாளமாக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாளை எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு மாலை போடுவதற்கு இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்கள் வந்து தண்ணி குடித்தால் கூட அங்கு வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட முடியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சனாதனத்துடைய பகைவன். ஆனால் சனாதனிகள் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டாட துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீதிமன்றத்திற்கு போய், நீதிமன்றத்திலே போய் அவர்கள் அனுமதி வாங்கிவிட்டு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலையை தொட முடியும் என்கின்ற இடத்திலே தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்திலிருந்து வெளியேறுகிறார், இந்து மதத்திலிருந்து வெளியேறி பௌத்தம் தழுவுகிறார். அவர் இந்து மதம் ஒரு சாக்கடை என்று சொல்கிறார், இந்து மதம் அருவறுப்பானது என்று சொல்கிறார், இந்து மதம் சமத்துவம் இன்மை என்று சொல்கின்றார். மனிதர்களை மனிதர்களாக மதிக்காத ஒரு மதம் இந்து மதம், அந்த மதத்திலிருந்து நான் வெளியேறுகிறேன் என்று வெளியேறுகிறார். அப்பொழுது வெளியேறும் பொழுது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார், நான் இந்த மதத்துக்குள்ளேயே இருக்கிறேன், என்னுடைய வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன், இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த மதத்தினுடைய மூட நம்பிக்கைகளை, இந்த மதத்தினுடைய சனாதனத்தை நான் எதிர்க்கிறேன் என்று இந்து மதத்துக்குள்ளேயே இருந்தார். தோழர்களே, உறவுகளே, ஒரு செய்தி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தந்தை பெரியார் அவர்கள் இந்து மதத்துக்குள்ளேயே இருந்தார். தான் வாழும் சாகும் வரை தான் இந்துவாகவே இருந்தார். ஆனால் இந்து மதத்தினுடைய கொடுங்கோன்மையை, சனாதனத்திலே பார்ப்பனியத்தை கடுமையாக எதிர்த்தார். ஆனால் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்திலிருந்து வெளியேறுகிறார். நான் இந்து அல்ல, நான் ராவணையோ கிருஷ்ணனையோ நான் கடவுளாக வழிபட மாட்டேன் என்று 22 உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு பௌத்தம் தழுவினார். இந்து மதம் எனக்கு வேண்டாம் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார கும்பல் சொந்தம் கொண்டாட துடிக்கிறது. ஆனால் தான் இந்துவாகவே இருந்தேன் என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்களை பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் கும்பல் வெறுக்கிறது. ரெண்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. எதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இரட்டை குழல் துப்பாக்கி, இந்துத்துவத்துக்கு எதிரான இரட்டை குழல் துப்பாக்கி புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்கள். எதையும் நாம் தவறிவிடக் கூடாது. அப்படிப்பட்ட இந்த சூழலில் நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாளை தந்தை பெரியார் திராவிட கழகத்தோடு இணைந்து செயல்படுவது என்பது சனாதனிகளுக்கு எதிராக மட்டுமல்ல, இன்றைக்கு ஆளுகின்ற பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார கும்பலுக்கு சவால் விடக்கூடிய இடத்திலே, அதை முற்றிலுமாக அழித்தொழிக்கக்கூடிய இடத்திலே நாம் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கோம். எதுவும் வெறுமனே வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்தநாளை கொண்டாடுவது என்பது அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவது புகழ்க்காக மட்டுமல்ல, இன்றைக்கு சனாதனத்துக்கு எதிராக வாழ்நாள் முழுக்க களமாடியவர் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். தந்தை பெரியாரை சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கரை சொல்லித்தானாக வேண்டும், புரட்சியாளர் அம்பேத்கரை சொன்னால் தந்தை பெரியார் அவர்களை சொல்லித்தானாக வேண்டும். ஆனால் இதிலே பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார கும்பல் தந்தை பெரியார் மீது வெறுப்பை கக்குவார்கள். ஸ்ரீரங்கத்திலே இருக்கின்ற தந்தை பெரியார் அவருடைய சிலையை எடுக்க வேண்டும், உடைக்க வேண்டும் என்று பேசுவார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு மாலை அடிக்க துடிப்பார்கள். ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மே தினத்தை இந்த நாளிலே கொண்டாடுகிறார்கள், நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய மிக ஆழமான செய்தி, ரொம்ப உயிரான செய்தி, அவர் சொல்லுவார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு ரெண்டு பகை சக்திகள் இருக்கின்றன, ஒன்று பார்ப்பனியம், ரெண்டாவது வந்து முதலாளித்துவம். ரெண்டுதான் அவருடைய மிக முக்கியமான செய்தி. நமக்கான பகை சக்தி எது என்றால் அது பார்ப்பனியம், இரண்டாவது முதலாளித்துவம். இந்த ரெண்டு செய்தியை தான் மேதனத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. பார்ப்பனியம் என்றால் சனாதன எதிர்ப்பு, வர்ணாசிரம எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு. சனாதனம் எதிர்ப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் தொடர்ச்சியாக முன்வைத்தார், அதுதான் பார்ப்பனியம், பார்ப்பனிய எதிர்ப்பு. நமக்கு பகை சக்தியாக இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனியம், இன்னொரு பகை சக்தியாக இருக்கக்கூடியது முதலாளித்துவம்.
தோழர்களே, இந்த முதலாளித்துவம் குறித்து அவர் பேசும்பொழுது சொன்னார்கள். அவர் முதல்ல தொடங்கின கட்சியை வந்து 1936 சுதந்திர தொழிலாளர்கள் கட்சி தான், இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி தான் முதல் கட்சி. அவர் தொடங்கும் போதே தொழிலாளர்கள் தொடர்பான கட்சி தான். அவரு தலித்துகள் கட்சி, தலித்துக்கான கட்சியை தொடங்கல, குடியரசு கட்சியெல்லாம் அப்புறம் தான். ஆனால் அவர் தொடங்கின கட்சி, முதல் கட்சி இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி. 1936 தொடங்குறாரு. 1942 அவர் வந்து தொழிலாளர் துறை அமைச்சராகிறார். அப்ப 28 மசோதாக்களை அவர் வந்து அந்த அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் 22 மசோதாக்களை தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அவர் சட்டமாக்குகிறார், மசோதா கொண்டு வர்றார். 28 மசோதா இன்னைக்கு 8 மணி நேர வேலை. ஆனால் அதற்கு முன்பு நேரம் சொல்ல முடியாது, 12 மணி நேரமா இருக்கலாம், 14 மணி நேரமா இருக்கலாம், 20 மணி நேரம் கூட இருந்திருக்கின்றது. அங்கே சிக்காகோ நகரில் அங்கே போராடினார்கள். 8 மணி நேரம் வேலைக்காக ரத்தம் சிந்தினார்கள். பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள், துள்ள துடிக்க கொன்றார்கள். ஆனால் இந்தியாவிலே கத்தியின்றி ரத்தமின்றி ஒரே கையெழுத்திலே 8 மணி நேர வேலையை உறுதிப்படுத்தினார் என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். வெறும் தலித் தொழிலாளர்களுக்கு மட்டுமாக அது செய்யவில்லை. தொழிலாளர்கள் என்றால் அவர் சொல்கிறார், தொழிலாளர்கள் ஜனநாயகத்தோடு அவர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். சமூக ஜனநாயகம், அரசியல் ஜனநாயகம், இந்த ஜனநாயகத்தோடு தொழிலாளர்களுக்கான சுதந்திரமும் அந்த ஜனநாயகம் வேண்டும் என்று வலியுறுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதான் 8 மணி நேர வேலையை அவர் உறுதிப்படுத்துறாரு. இன்னைக்கு வந்து அப்படியே உல்டாவா மாறுது. மொத்தம் 48 மசோதாக்கள், 48 சட்டங்கள். பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் இந்த 2020 ஆண்டில் 48 சட்டங்களில் 15 சட்டங்களை நீக்குகிறது. தொழிலாளர்களுக்கு ஆதரவான சட்டங்களை நீக்குகிறது. மற்ற சட்டங்களை எல்லாம் ஒன்றாக தொகுத்து 4 பிரிவுகளாக பிரித்து 4 தொகுப்புகளாக கொண்டு வருகிறார்கள். அதிலே என்னென்ன சட்டங்கள், என்னென்ன உரிமைகள் தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்னென்ன சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டமாக்கினாரோ அந்த சட்டங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார்கள். 8 மணி நேர வேலை இன்னைக்கு இல்ல, 12 மணி நேர வேலையா மாற்றாங்க. பெண்களுக்கு விடுப்பு, இன்னைக்கு வந்து முன்ன வந்து பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, பெண்கள் வீட்டிலே இருக்க வேண்டும், வீட்டில் வந்து ஆண்களுக்கு சமைச்சு போடுவது, ஆண்களுக்கு பணிவிடை செய்வதுதான் அன்றைக்கு இருந்தது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் 1942 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெண்களுக்கு சுரங்கத்திலே வேலை வேண்டும், வேலை தேவை என்று அன்றைக்கு சட்டமாக்கினார். அது மட்டுமல்ல, பேறுகால விடுப்பையும் சட்டமாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் வந்து பேறுகால விடுப்பு, 6 மாத விடுப்பு, 8 மாத விடுப்பு என்று கேட்டுக்கொண்டு வீட்டிலே இருக்கிறார்கள் என்றால் காலம் முழுக்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை குணசாமியாக நினைத்துக் கொண்டு அவர்கள் வழிபட வேண்டும். இன்னைக்கு சும்மா வேலை பார்க்குற கம்பெனியில எல்லாம் கொடுப்பான வேலை, 8 மாச லீவு கொடுப்பானா? ஒரு 2-3 நாள் லீவு கேட்டாலே வந்து புலம்புவான். ஆனால் அன்றைக்கு 6 மாத காலம் அவர்களுக்கு விடுப்பு தர வேண்டும் என்று சட்டமாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். சுரங்கத்திலே வேலை இல்லை, காப்புரிமை இல்லை அவர்களுக்கு. இறந்துட்டா அவர்களுக்கு வந்து காப்பீடு இல்லை. தொழிலாளர்களுக்கு ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு பாதுகாக்கக்கூடிய சட்டங்களை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இன்னைக்கு தொழிலாளர் வர்க்கம் இன்றைக்கு இந்தியாவிலே முழுமையாக அவர்கள் வந்து போராடுவது, மேதனத்தில் போராடும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு கணத்தையும், ஒவ்வொரு நேரத்தையும் அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டியது புரட்சியாளர் அம்பேத்கருடைய சட்டங்களை பாதுகாக்க வேண்டும் என்று. புரட்சியாளர் அம்பேத்கர் நினைக்கலாம் பரவாயில்ல, ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சட்டங்கள் தான் இன்றைக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தது. அந்த சட்டங்களை பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக அவர்கள் தேர்தலிலே நின்று வெற்றி பெற்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்ன ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ, கனவு கண்டாரோ, அதே கனவை அதே நாடாளுமன்றத்தில் அவர்கள் தகர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 2014 ஆண்டே எச்சரித்தார்கள். 2014 எச்சரித்தார்கள். மீண்டும் பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள் ஆட்சிக்கு வந்தால்
அரசியலமைப்பு சட்டத்தை தகர்ப்பார்கள், தகர்க்கக்கூடிய வேலையை நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தியே செய்வார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா சட்டங்களையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்து கொண்டிருக்கிறார்கள். நீ வந்து காஷ்மீர் சட்டமா, காஷ்மீருடைய 370 அதை சட்டபூர்வமாக அவர்கள் வந்து அதை எடுக்கிறார்கள். சரி, நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றத்தின் மூலமாகவும் அதை தீர்ப்பு வாங்குகிறார்கள். நீங்க இப்பவும் நீங்க படிச்சு பாருங்க, 370 தொடர்பான தீர்ப்புல எப்போது வேண்டுமானாலும் ஒன்றிய அரசு நினைத்தால் மாநில அரசை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அந்த தீர்ப்பு இருக்கிறது. அப்ப மாநில உரிமை தொடர்பாக, மாநில சுயாட்சி தொடர்பாக 1956 நவம்பர் 1 மொழிவழி மாநில பிரிக்கப்படும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்குமான அந்த அழகை, அந்த உரிமையை அவர் நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய அந்த சட்டத்தையும் அவர்கள் தகர்க்கிறார்கள். ஆகவேதான் அந்த மொழிவழி மாநில பிரிவினையை, அந்த மொழிவழி மாநிலத்துடைய உரிமையை அவர்கள் ஒட்டுமொத்தமாக நீக்கிவிட்டு ஒரே நாடு அது இந்து ராஷ்டிரம், ஒரே மொழி அது இந்தி, இதை கொண்டு வருவதற்காக அவர்கள் வந்து துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்கள் ஏற்கனவே சொன்னது போல புரட்சியாளர் அம்பேத்கருடைய 2 மிக முக்கியமான செய்தி பார்ப்பனியமும் முதலாளித்துவம். முதலாளித்துவத்தை எதிர்ப்பது என்பது பார்ப்பனியத்தை எதிர்ப்பதன் மூலமாகத்தான் முடியும் என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் பல இடங்களிலே சொல்கிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சம்பரிவார் அமைப்புகள் அந்த சட்டங்களை எல்லாம் அழிக்கிறார்கள், அழித்தொழிக்கிறார்கள். அதை அழித்தொழித்து விட்டு ஒட்டுமொத்தமாக இந்து ராஷ்டிரம் படைப்பதற்காக அவர்கள் முயல்கிறார்கள். தொடர்களே, இந்து ராஷ்டிரம் படைப்பதற்கு அவர்களுக்கு தடையாக இருப்பது தேசிய இனங்களுடைய அடையாளங்கள், தேசிய இனங்களுடைய அடையாளங்கள். இதுதான் லெனின் அவர்கள் சொல்வார்கள், சுயநிர்ணய உரிமை தொடர்பாக பேசுவார்கள். தேசிய இனங்களுடைய அடையாளங்கள், தேசிய இனங்களுடைய உரிமைகள் தான் மிக முக்கியமானது என்று சொல்வார்கள். அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தேசிய இனங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதாவோ, ஆர்எஸ்எஸ், சங்பரிவார் அமைப்புகளோ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியை ஆதரித்ததாக, இந்தியாவை ஆதரித்ததாக சொல்வார்கள். எல்லாம் பொய். நம்முடைய அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல பேசுறதெல்லாம் பொய். எது சொன்னாலும் அவர் பொய்யில தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் தேர்தல் காலங்கள் அதுக்கு முன்னாடி பேசின பொய்கள்லாம் தனி. மோடி பேசிய பொய்கள்னே புத்தகம் ஒண்ணு நம்முடைய பத்திரிகையாளர் பறக்கத்தலி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். மோடி சொன்ன பொய், கல்யாணம் முடிச்சியா, முடிக்கல. அவர் சொன்னார், அவர் சொன்ன பொய். அவர் தாலியை பத்தி பேசுறார், வீடு உனக்கு வீடு இருக்கா, வீடு இல்ல. ஆனால் அவருக்கு வந்து 110 கோடி மதிப்புள்ள வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரமா வெளியிட்டு இருக்கிறாங்க. அவருடைய அண்ணன் தம்பி எல்லாத்தையும் சேர்த்து வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிச்சிருக்கிறேன் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அவர் சொல்றாரு. ஆனா அவர் படிக்கும் போது அந்த கல்லூரியில வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இல்லைன்னு சொல்லி ஆதாரத்தை கொடுத்தாங்க. இப்படி பல பொய்கள், பிராடு. இந்தியாவுடைய ஒரு தலைமை அமைச்சர் மோடி, அவரே இப்படிப்பட்ட பிராடா இருந்தா அவரை வழிபடக்கூடிய அல்லது அவரை வழி நடக்கக்கூடிய அண்ணாமலை எப்படிப்பட்ட பொய்யா இருப்பான்? ஹச்ராஜ் எவ்வளவு மோசமான ஒரு பொய்யனா இருப்பான்? அவ்வளவு அப்பட்டமான பொய்கள். இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் அவர்கள் பேசுகிறார்கள், இஸ்லாமியர்கள் வந்து ஊடுருவல்காரர்கள் என்று சொல்கிறார். இந்தியாவுடைய இவன் சொல்றான், பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லி தேசிய கொடியை கொண்டு வந்து அப்படியே ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார கும்பல் படுகொலை செய்யப்பொழுது அவன் சொல்கின்ற முழக்கம் பாரத் மாதாக்கு ஜெய். பெண்களை பாலியல் வன்முணர்வு செய்யும் பொழுது சொல்லக்கூடிய முழக்கம் பாரத் மாதா கி ஜே. பில்கிஸ் பானு, நிறைமாத கர்ப்பிணி, கை குழந்தை, 2002 குஜராத்தில் அழைச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க கலவரத்தில். அவங்களுடைய உறவினர்கள்லாம் போறாங்க, 11 பேரையும் படுகொலை செய்கிறார்கள். கை குழந்தையை தூக்கி வந்து சுவத்தில் அடிக்கிறார்கள். தான் நிறைமாத கர்ப்பிணி என்று சொல்கிறார். நிறைமாத கர்ப்பிணியும் பாலியல் வன்கொடுமை வன்புணர்வு செய்கிறார்கள். அப்படி செய்துவிட்டு அவர்கள் முழங்கிய முழக்கம் பாரத் மாதா கி ஜெய். அந்த தேசிய கொடியை வச்சுக்கிட்டு பாரத் மாதா கி சொல்றான். அந்த தேசிய கொடியை வடிவமைத்தவர் சுகையா தியாப்ஜி, ஒரு இஸ்லாமியர். உனக்கு வெக்கம் சூடு சொரணை இருந்தா இஸ்லாமியர்களை நீ ஊடுருவல்காரன் சொல்ற. இஸ்லாமியர் ஊடுருவல்காரர்கள்னா அவர்கள் வடிவமைத்த கொடியை தூக்கி கொண்டு நீ பாரத் மாதா கி ஜெய் சொல்வதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா?
தாங்கியனியில் தன்னுடைய சத்திய சோதனை நூலிலே அவர் சொல்வார்கள், சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் எழுதி கொடுத்தவர்கள் அப்துல்லா ஆதம் ஐவேரி சகோதரர்கள். அந்த சகோதரர்கள் அந்த குடும்பத்தின தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் காந்தியாரில் அந்த சத்திய சோதனையில் இருக்கு. நீ காந்தியவே படுகொலை செஞ்சவன், அத்தனை பேரும் வந்து நீங்க வந்து காந்தியை படுகொலை செஞ்சவங்களை வந்து நீங்க வந்து பாராளுமன்றத்தில் பாராட்ட அவர்களுக்கு சிலை வைக்கிற அவர்களை படத்தை வைக்கக்கூடிய மிக மோசமான ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு என்னென்ன பொய்ய சொல்லும் மீண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். மீண்டும் அதிகாரத்துக்கு வந்தால்தான் கடந்த காலத்தில் கடந்த பத்தாண்டுகள் செய்த அயோக்கியத்தனத்தை, கடந்த பத்தாண்டுகளில் அவர்கள் செய்த வன்கொடுமைகளை, கடந்த பத்தாண்டுகளில் அவர்கள் செய்த கலவரங்களை, படுகொலைகளை தடு, அதாவது அதிலிருந்து தப்பிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் சோராபுதீன் என்கவுண்டர் வழக்கு, இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும், பாரதிய ஜனதா கட்சி வீழும், மோடி வந்து கட்டாயம் வந்து ஆட்சிக்கு வரவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சோராபுதீன் என்கவுண்டர் வழக்கு மிக முக்கியமானது. குஜராத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்துறை அமைச்சராக அன்றைக்கு இருந்தவர் அமித்ஷா அவர்கள், வெறும் அந்த திடீர்னு அந்த சோராபுதீனை வந்து பேருந்தில் இருந்து இறக்கி அழைச்சிட்டு போறாங்க, அவரை என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. அதற்கு சாட்சியாக இருந்தவர் ரெண்டு பேர், ஒருவர் வந்து ஒரு சாமியார், அவர் இன்னொருவர் அவருடைய மனைவி. ரெண்டு பேரும் வந்து மறுநாள் வந்து அவருடைய மனைவி சாட்சி சொல்லிடுவாங்க சொல்லிட்டு அடுத்த ஒரு ஓரிரு வாரங்களே அவரை வந்து மர்மமான முறையில் கொல்லப்படுறார். அதற்கு பிறகு இந்த அவருடைய நண்பர் அவர் வந்து அந்த சாமியாரும் கொல்லப்படுறார், மூணு பேருமே கொல்லப்படுறாங்க. இந்த வழக்கில் கட்டாயம் வந்து அமித்ஷா இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சோராபுதீனுடைய குடும்பத்தினர் தொடர்ச்சியாக புகார் கொடுத்ததன் அடிப்படையில் அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் சிபிஐ வழக்கு போட்டு அமித்ஷா அவர்களை கைது செய்தார்கள். இந்த வழக்கிலே சோராபுதீன் என்கவுண்டர் வழக்கிலே கைது செய்யப்பட்டவர் அமித்ஷா அவர்கள். இந்த வழக்கிலே மீண்டும் வந்து 2014 மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வழக்கினுடைய விசாரணை திசை மாறுகிறது. அந்த விசாரணையில் நியமிக்கப்பட்டவர் நீதிபதி லோயா அவர்கள். நீதிபதி லோயா அவர்களும் மர்மமான முறையில் இறந்து போகிறார். நீதிபதி லோயா எப்படி இறந்தார் என்று அவருடைய மனைவி புகார் கொடுக்கிறார். என்னுடைய கணவர் இறப்பிலே சந்தேகம் இருக்கின்றது, இந்த வழக்கை விசாரிக்க கூடாது, நாங்கள் சொன்னது மாதிரி தீர்ப்பளிக்க வேண்டும் என்று மிரட்டினார்கள், அவர்களுக்கு மிரட்டல் கடிதம் வந்தது என்று அவர் புகார் கொடுத்தார்கள். ஆனாலும் அந்த வழக்கிலே அமித்ஷா அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இந்தியா கூட்டணி மீட்டும் ஆட்சிக்கு வரும், நீதிபதி லோயா உள்ளிட்ட படுகொலை வழக்கை மீண்டும் விசாரணை கெடுத்து அமித்ஷாவை சிறைக்கு அனுப்புவோம். இது சும்மா அவங்க சொல்ற மாதிரியான வார்த்தை அல்ல. எப்படிப்பட்டவர் அங்கே உள்துறை அமைச்சராக இருக்கிறார், எப்படி மோசமான ஒரு படுகொலைகளை நடத்திவிட்டு இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்க முடிகின்றது. குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக மக்கள் போராடினார்கள் டெல்லியிலே சாகின் பார்க் என்ற இடத்திலே. இன்றைக்கு வர 19 பேர் ஊபா சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 19 பேரும் இஸ்லாமியர்கள். உமர் காலித் என்கின்ற மாணவர், இமாம் என்கின்ற ஆராய்ச்சி மாணவர், ஒரு பெண் மாணவி, இப்படி 19 பேர் என்ன அவர்கள் குற்றம் செய்தார்கள்? குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக போராடினார்கள். நாமும் போராடினோம். தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக போராடினோம். தந்தை பெரியார் தலைவர்கள் போராடியது, இடதுசாரிகள் போராடினார்கள், எல்லோரும் போராடினார்கள். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இருவர், ஒன்று அதிமுக, இன்னொன்று பாமக. இவங்க அங்க வாக்களிச்சதுனால ரெண்டு பேர் வந்தாங்க. குடியுரிமை திருத்த சட்டம் இன்றைக்கு வந்திருக்கு, இன்றைக்கு நடைமுறைக்கு இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கின்றது குடியுரிமை திருத்த சட்டம். அந்த சட்டத்தை எதிர்த்து போராடியதற்காக டெல்லியில பள்ளிவாசலை இடித்தார்கள், பள்ளிவாசலை அவர்கள் வந்து தீ வைத்து கொளுத்தினார்கள், குடியிருப்புகளெல்லாம் அங்கே எரிக்கப்பட்டது. உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும்
கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களும் அங்கே சென்று போய் பார்த்தார்கள். பார்த்து உடனே அறிக்கை கொடுத்தார்கள், இந்த வன்முறைக்கு இந்த கலவரத்திற்கு பின்னாடி இருப்பவர்கள் யார், பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ் கும்பல், இவர்கள் தான் காரணம் என்று அன்றைக்கு பேட்டி கொடுத்தார்கள். தோழர்களே, அந்த வழக்கிலே மொத்தம் 19 பேர் விஐபிஐ சட்டத்திலே கைது செய்யப்பட்டார்கள். என்னையே தான் அது விசாரித்தது, என்னையே தான் அதை விசாரித்தது. இன்றைக்கு வரை யாருக்குமே பிணை இல்லை. 2018 பீமா கோரைக்கான் வழக்கு, 2019 இவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் மீண்டும். 2019 வந்த பொழுது அவர்கள் கொண்டு வந்த சட்டம் தான் என்ஐஏ. அந்த என்ஐஏ சட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் எதிர்த்தோம், தோழமை கட்சிகளும் எதிர்த்தோம். யுஏபிஐ சட்டத்தின் மூலமாக யாரையும் கைது செய்யக்கூடாது, சட்டத்தின் மூலமாக பாதிக்கப்படுவது சிறுபான்மை மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் என்று நாடாளுமன்றத்தில் அன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதை எதிர்த்தார்கள். ஆனால் என்ன சொன்னாரோ அதே நடந்தது. முதல் கைது இந்தியாவிலே என்ஐஏயின் மூலமாக யுஏபிஐ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட முதல் கைதே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தான். பீமா கோரைக்கான் வழக்கு, அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். ரோனால்ட் வில்சன் என்கின்ற ஒருவருடைய கம்ப்யூட்டர்ல மோடியை கொலை செய்ய முயற்சி செய்ததாக சொல்லி, யார் கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள், அர்பன் நக்சல்கள் முயற்சி செய்கிறார்கள், ஆகவே எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னவர் அன்றைக்கு மோடி அவர்கள். இது வந்து ஜனவரி 1 நடக்கிறது, 2019 ஜனவரி 1 நடக்குது, மே மாதம் எலெக்ஷன் வருது. அதற்கு முன்பாக எனக்கு அர்பன் நக்சல்களால் உயிருக்கு ஆபத்து இருக்கு என்று சொன்னார். அந்த அந்த சம்பவத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ரோனா வில்சன் என்பவரை கைது செய்கிறார்கள். அதற்கப்பு கவிஞர் வரவர ராவ், சுதா பரத்வாஜ், புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பேரன் ஆனந்த் கல்டும்படே அவர் கைது செய்யப்படுகின்றார். இன்னொரு சகோதரர் மிலிந்த் கல்டும்படே அவர் மாவோயிஸ்ட் என்கின்ற பெயரில் சுட்டுக் கொல்லப்படுகிறார். தொடர்ல 2019 தான் கொல்லப்படுவோம், கொல்லப்படுவதாக சொல்லித்தான் அவர் வாக்கு சேகரித்தார் மோடி. இன்றைக்கு அதே பல்லவியை பேசுகின்றார், வெளிநாட்டு சக்தியோடு இணைந்து இந்தியா கூட்டணி என்னை அழிக்க பார்க்கிறது என்று அதே குற்றச்சாட்டை இந்த தேர்தல் இடத்திலே அவர் தேர்தல் பரப்புரையில் சொல்கிறார். ரெண்டுக்கு வித்தியாசத்தை பார்க்கணும், என்ன என்ன நோக்கத்தோடு அவர் பேசுகிறார். 2019 போடப்பட்ட அந்த வழக்கில் கடைசியாக கைது செய்யப்பட்டவர் அருட்தந்தை ஸ்டான் சாமி அவர்கள், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடி மக்களுக்காக போராடியவர். இவர் எந்த தவறும் செய்யல. இங்க இருக்கிற அதானி கும்பலுக்கு ஆதரவாக அங்க இருக்கிற கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கு தடையாக இருக்கின்ற பழங்குடி மக்களை கைது செய்து கொத்து கொத்தாக கைது செய்தார்கள். அந்த கைது செய்யப்படும் பொழுது அவர்களை பாதுகாப்பதற்காக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தவர் அருட்தந்தை சான் சாமி அவர்கள். அவர் நடுக்கவாத நோயில் இருந்தார். நடுக்கவாத நோயினா அவருடைய அவருக்கு செய்யக்கூடிய வேலையை கூட கழிப்பறைக்கு போறதா கூட யாராவது போனாதான் அந்த கழிப்பறையை செய்ய முடியும். அப்படிப்பட்டவர் மோடியை கொலை செய்ய முயற்சி செய்ததாக சொல்லி அவரை கைது செய்து சிறைக்குள்ளேயே கொலை செய்தார்கள். இன்னைக்கு அவர்கள் உயிரோடு இல்லை. அன்பார்ந்த மக்களே, இந்த வீதியிலே நின்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களே, இதை புரிந்து கொள்ள வேண்டும். 2019 போடப்பட்ட அந்த வழக்கிலே இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை, இன்றைக்கும் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள், பலர் பிணையிலே வந்திருக்கிறார்கள். அதேபோல இஸ்லாமியர்கள் அங்கே தில்லி கலவர வழக்கில் வன்முறை பாதிக்கப்பட்டதெல்லாம் இஸ்லாமியர்கள், அவர்கள் வீடுகள் தாக்கப்பட்டன, பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது. ஆனால் முழுக்க முழுக்க அவர்கள் மீது வழக்கு. 19 பேர் இன்றைக்கும் இருக்கிறார்கள், தலித்துகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள். இந்த ஆட்சியிலே கடந்த 10 என்ஐஏ போட்ட வழக்கு, யுஏபிஐ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒட்டுமொத்தமான பாதிக்கப்பட்டவர்கள் இந்த 3 பிரிவை சேர்ந்தவர்கள். இதில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருந்த கவிஞர் வரவர ராவ் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தான். தொழிற்சங்கவாதியாக இருக்கக்கூடிய சுதா பரத்வாஜ் அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் முழுமையாக பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சம்பரிவார கும்பலுக்கு எதிராக அணிதிரள வேண்டும் என்று அவர்கள் அணிதிரட்டலுக்கான ஒரு அறிக்கை விட்டதற்காகத்தான் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ரோனா வில்சன் என்கின்ற அவருடைய வழக்கறிஞருடைய கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த லெட்டர் எடுத்து போய் அமெரிக்காவுக்கு போய் கொடுத்தாங்க. இது ஹேக் செய்யப்பட்டது, இது திணிக்கப்பட்டது, இதை பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ் கும்பல் இதை உள்ளே திணித்தது என்று அங்கே ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க. பொய்,
அதாவது தன்னை கொலை செய்ய முயற்சி, தன்னை கழிவிறக்கம் தேடி, தன்னை பரிதாபமான ஒரு நிலைக்கு ஆளாக்கி அவர் வாக்கு சேகரித்து 2019 வெற்றி பெற்றார். இன்றைக்கும் அதே பல்லவியை, அதே புராணத்தை அவர் பாடுகிறார். தோழர்களே, இன்றைக்கு ராமன் நினைத்தா கூட மோடியை காப்பாற்ற முடியாது. ராமன் நினைத்தாலும் மோடியை காப்பாற்ற முடியாது. மோடி சிறைக்கு போவது உறுதி. எந்த வழக்கில்? ஜாஃபரியினுடைய படுகொலை வழக்கில். இதே நேரத்தில் இடையில நடந்த படுகொலை தான் ஜாஃபரியினுடைய படுகொலை. ஒருவர் என்னை விட உயர்ந்தவர் இல்லை. உள்ளே பூந்து தாக்குதல் நடத்துகிறார்கள். அன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜாஃபரி அவர்கள் தொலைபேசியில் கேட்கிறார், எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்கிறார்கள். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் தொலைபேசியை துண்டிக்கிறார். இது ஆதாரமாக அவருடைய மனைவி நீதிமன்றத்திலே கொடுக்கிறார்கள். அந்த ஆதாரத்தை கொடுத்தவர் தீஸ்டா செடல்வாட் அவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள். அந்த வழக்கிலே இவருக்கு எதிராக ஆதாரங்களை திரட்டியதற்காக தீஸ்டா செடல்வாட் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். எஸ்பி அன்றைக்கு காவல்துறை அதிகாரியாக இருந்த ஸ்ரீகுமார் கைது செய்யப்பட்டார். சஞ்சீவ் பட் என்பவர் கைது செய்யப்பட்டார். இன்னைக்கு அவர் சிறையில் இருக்கிறார், சஞ்சீவ் பட். அந்த ஜாபரியுடைய துணைவியார் சொன்னார்கள், நான் முழுமையாக நம்புகின்றேன், இந்த கொலைக்கு பின்னாடி மோடி இருக்கிறார். எப்பொழுதும் எனக்கு நீதி இருக்கின்றது, கடவுள் ஒருவன் இருக்கிறார் என்றால் கட்டாயம் மோடி சிறைக்கு போவார் என்று ஜாபரியுடைய துணைவியார் இன்றைக்கும் நீதிமன்றத்திலே சொல்கிறார். நமக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் அவர்கள் மீதான நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. கட்டாயம் மோடி சிறைக்கு செல்வார். இவ்வளவு படுகொலைகளை நடத்திவிட்டு மீண்டும் ஆட்சிக்கு வருகிறேன் என்று சொல்கிறார். 600 மேற்பட்ட விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள். ஓராண்டுக்கு மேலாக விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள். விவசாயிகளுடைய சட்டத்தை, விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும், விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இன்றைக்கு விவசாய நிலங்கள் விவசாயிகளுக்கு இருக்க வேண்டும், அதை சட்டமாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த சட்டத்தை அவர்கள் நீக்கிவிட்டார்கள். அதுக்காக ஓராண்டுக்கு மேல போராட்டம் நடத்தினார்கள். குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார்கள். அந்த சட்டத்தையும் வந்து ஆதரித்தது யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் தான். ஆனா இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க, நாங்களாம் விவசாயி. ராமதாசு கேட்டா நான் வந்து இந்த கொய்யா பழம் பார்த்தீங்கன்னா கொய்யா பழத்தை எடுத்து காட்டுவார், இல்லைன்னா வந்து முந்திரி பழத்தை எடுத்து காட்டுவாங்க. முந்திரி பழம் எப்படி சாப்பிடுறதுன்னு காட்டுவாங்க. ஆனால் இந்த நாட்டை அப்படியே மிக மோசமாக வடநாட்டானுக்கு பேரம் பேசி விட்டு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு கும்பல் யாருன்னா அது பாமக. அவன் வந்து மதவெறியை ஊட்டுகிறான், இவன் சாதி வெறியை ஊட்டுகின்றான். இன்றைக்கு கலைஞர் அவர்கள் ஒரு தடுப்பணையாக, சமூக நீதியுடைய அடையாளமாக இன்றைக்கு அந்த தொடர்ச்சியாக தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ சமூக நீதி திட்டங்கள். என் குடும்பத்திலே 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் பிச்சைன்னு சொல்லி கிண்டல் பேசுறாங்க. ஆனா அவனே வெளிநாட்டில் பிச்சை எடுக்கிறவன் தான், ஆனா அவன் பிச்சைன்னு சொல்றான். ஆனால் இன்றைக்கு மகளிருக்கான திட்டங்கள், கல்விக்கான திட்டங்கள், எல்லாவற்றையும் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டங்களை, அவர் வந்து சமூக நீதி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் எஸ்ஆர் பொம்மை வழக்கில் எந்த ஆட்சியும் கலைக்க முடியாது என்று தீர்ப்பு வாங்கப்பட்டது. ஆனால் இவர்கள் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் சங்பரிவார கும்பல் என்ன நினைக்கிறது என்றால், தனக்கு ஆகாத ஆட்சியை யாரையாவது வைத்து சீண்ட வேண்டும், அவர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று இங்கே ஒருவனை வைத்திருக்கிறார்கள். அவன் பெயர் ஆர் என் ரவி. அவன் என்ன தினந்தனம் இப்ப இந்த தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறான். ஆனால் தினம் தினம் எதையாவது எதிராக பேசுவது, தமிழ்நாடு இல்லை தமிழ், தமிழகம் அப்படின்னு சொல்றது, சனாதனம் தான் சிறந்தது என்று சொல்கிறது, அம்பேத்கர் பேரை நான் சட்டசபையில சொல்றதில்லை, பெரியார் பேரை சொல்றதில்லை, எதையுமே சொல்றதில்லை. ஆனால் இதையெல்லாம் எதிர்த்து சட்டப்பேரவையிலே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய அந்த அடையாளத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் நடக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த அரசுக்கு ஆதரவாக நாம் இருக்கின்றோம். சமூக நீதியின்பால் யாரெல்லாம் விருப்பப்படுகிறார்களோ, யாரெல்லாம் அக்கறை இருக்கிறோ, அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு பேர் இயக்கம் தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். ஆனால் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்
மோடி என்ன செய்கிறார் என்றால், தனக்கு ஆகாத மாநிலத்தில் அவர்கள் வந்து ஆட்சியை கலைக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஆட்சியை கலைக்க முடியாது என்பதற்காக முதலமைச்சரே கைது செய்கிறார்கள், அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்கிறார்கள், அங்கே ஜார்க்கண்டிலே ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சரை கைது செய்கிறார்கள். அதாவது எஸ்ஆர் பொம்மை வழக்கில் வந்து நேரடியாக ஆட்சியை கலைக்க முடியாது, ஆனால் வேறு வடிவத்தில் நம்முடைய முதலமைச்சரை நேராக தூக்குறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவருடைய சமூக நீதி திட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது ஒரு கும்பல், அது பாரதிய ஜனதா. அன்பார்ந்த பொதுமக்களே, இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம், திராவிடர் விடுதலை பரிவார கும்பலுடைய இலக்கு என்பது இந்த இலக்கல்ல, அவர்கள் இந்து ராஷ்டிரமாக்குவது, இந்து ராஷ்டிரம் என்பது பார்ப்பனர்களுக்கான நாட்டை படைப்பதற்காகத்தான், அவர்களுக்கு சேவம் செய்வதற்காகத்தான் இன்றைக்கு அவர்கள் முழுமையாக அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடிப்படையாக பாரதிய ஜனதா ஜாதி ரீதியாக மக்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் விழிப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இரண்டு பகையை அடையாளம் காட்டினாரோ, பார்ப்பனையும் முதலாளிக்கும் நமக்கு இரட்டை பகை என்று அடையாளம் காட்டினாரோ, இன்றைக்கு நமக்கு பகையாக இருக்கக்கூடிய இந்த சனாதனத்தை தாங்கி பிடிக்கின்ற கட்சியாக பாரதிய ஜனதா இருக்கிறது, RSS இருக்கின்றது, சங் பரிவார கும்பல் இருக்கின்றது. இந்த கும்பலை நாம் வீழ்த்த வேண்டும் என்றால் நமக்கு இருக்கின்ற ரெண்டு ஆயுதங்கள் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும். இந்த ஆயுதங்களை நாம் தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த தூக்கி பிடிப்பதன் மூலமாக தான் இவர்களை ஓட ஓட நாம் விரட்ட முடியும். எப்படி வந்து மத பெரும்பான்மை மதத்தை முன்வைத்து அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். மத பெரும்பான்மை மதம் என்பது ஒட்டுமொத்தமாக மத சிறுபான்மையினருக்கு எதிராக, மொழி சிறுபான்மையினருக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக அவர்கள் கொண்டு வருவார்கள். அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. ஆகவேதான் இந்த நேரத்திலே நம்முடைய தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பாக இந்த பொதுக்கூட்டத்தை நம்முடைய அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். நம்முடைய எதிரி என்பது பாரதிய ஜனதா RSS சங் பரிவார கும்பல் தாங்கி பிடிக்கின்ற அந்த சனாதன கொள்கைதான். அந்த சனாதனத்தை அழிப்பதற்கு நாம் அணிதிரட வேண்டிய தேவை இருக்கின்றதற்கு அதற்கான ஒரு கோட்பாட்டு யுத்தமாக இதை பார்க்க வேண்டும். கோட்பாட்டு யுத்தம் என்பது இன்றைக்கு சனாதனத்துக்கும் சமத்துவத்துக்கான யுத்தமாக நாம் மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த தேர்தலில் கட்டாயம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகின்றது, கட்டாயம் மோடி அமித்ஷா போன்றவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்று எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவங்களே சிறைக்கு போனாங்களா, இங்க இருக்கிற அவருடைய அடிப்படைகள்லாம் யார் இல்லைன்னு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்துக்கணும். நிறைய காவல்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூட RSSக்கு ஊடுருவி RSSக்கு சேவம் செய்யக்கூடிய கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். சேலத்தில் கூட நேற்றைக்கு முதலால் தீவெட்டிப்பட்டியில கோவில் நுழைவுக்காக நாம் முயற்சி செய்கிறோம். கோவில் நுழையணும் அப்படிங்கிறது தந்தை பெரியாருடைய கொள்கை, கோவிலில் போகணும் அப்படிங்கிறது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை, கோவிலுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது டாக்டர் கலைஞர்களுடைய கொள்கை, கோவிலுக்குள்ள நுழையணும் அப்படிங்கிறது பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை. ஆனா இந்த கொள்கைகளை உருவாகி கொண்டு இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே தீவெட்டிப்பட்டியில் தலித்துகள் உள்ளதா அடிச்சு நடத்தான். இதுக்காக ஒரு எஸ்பி ஒருத்தருங்க, அருண் கபிலன் பேர். கோவில நுழையக்கூடாதுன்னு சொல்ற உடனே கைது செய்ய உனக்கு தக்கு துப்பு இல்ல, உனக்கு துணிச்சல் இல்ல. ஆனா தலித்துகள் உள்ள நுழைஞ்சா அவங்கள வீடு போகுது நீ அடிக்கிற, திருப்பி அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நாங்க? ஆனால் நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு பழைய சக்தியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா RSS சங் பரிவார கும்பலை எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கின்றோம். அவங்களே எதிர்க்கிறோம், நீ எம்மாத்திரம் அப்படிங்கிற இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவுடைய தேசிய இனங்களை பாதுகாக்க வேண்டும், தேசிய இனங்களுக்குள்ள ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இன்னும் கோயிலுக்குள்ள நுழைவதற்கு போராடி கொண்டிருக்கின்றோம். ஜனநாயக சக்திகளே, தோழர்களே, உறவுகளே, இந்த சமத்துவமின்மையை அழித்துவிட்டு சமத்துவத்துக்காக நான் போராட வேண்டிய தேவை இருக்கின்றது. கோவில் இன்னைக்கு கோவில் முழுக்க வந்து பாப்பா இருக்கான், பிற்படுத்த ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்த உள்ளவரும் நுழையறது இல்லை, ஏன்னா வேற யாரும் உள்ள நுழைய போறாங்களா, இந்துக்கள் தான் நுழையிறான். ஆனால் அப்படி யாரும் வந்து உள்ள விடுறதில்லை. இந்து அறநிலையத்துறைக்குள்ள இருந்தாலும் கோயிலுக்குள்ள உள்ள முடியாத நுழைய முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. இதை நாம் உடைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய அடையாளத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கான அடையாளங்களாக
புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவருடைய கொள்கைகளை ஏந்தி நாம் களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக மக்கள் கலை இயக்கிய